தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்க பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்கர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. www.செந்தூர்ஃபேன்சிகிராக்கர்ஸ்.com ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மிக குறைந்த விலையில் நம்ம திருச்சியில் கிடைக்குது. இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் பிக் பில்லியன் டேஸில் மற்றவங்களை விட எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கை நீங்கள் அள்ளுறதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கை ஏர்ன் பண்ணுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பாய்ஸ் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிச்சாங்க. பாலா ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் என்ன சும்மா கிடக்குறது பார்க்க போறாங்க. பார்க்கலாம். டாஸை வின் பண்ண ஸ்ரீலங்கா பேட்டிங்கை சூஸ் பண்ண ஓப்பனர்ஸ் பத்தும் நிசப்தம் குசேலன் பேரன் ரெண்டு பேரும் உள்ள இறங்க ஆரே முக்காடி அப்ரிடி ஓடி வந்து முத ஓவர் போட நிசப்தம் அடிச்சு ஒரு ஃபோர் போக ஆசன் அவருடைய ஓவரில் குசேலன் பேரன் வாத்து முட்டை வாங்கின்னு வெளியே போக குசேலன் மண்டை உள்ள இறங்க இழுத்து இழுத்து பவுண்டரிஸ் எடுத்த பேட்ஸ்மேனுக்கு இல்லை பந்து இலவச அடிலாம் கொடுக்க என்னங்க அடிச்சா கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா இல்லை இல்லைங்க அவங்க என்னமோ அவங்களுக்கு மனசு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் அதை கெடுத்துவிடாதீங்க அப்படின்னு நம்மளாம் சொல்ல குசேலன் மண்டை அடித்தது ஆர்எம்க்கு அடி முட்டியில் டம்முன்னு போய் இடிக்குது. முன்னாடி பின்னாடி ரன்ஸ் அடித்து பவுலர்ஸை சுத்தலில் விட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய முக்கியமான ஒரு நபர் இன்னைக்கு கைப்படுறார் இருங்கிறத முன்னால் சொல்கிறேன். கேட்சை ட்ராப் பண்ண ஹாரிஸ் ஜெயராஜ் ஓவர்லையும் அடி சும்மா ஆழமாக விழுது. அவ்வளோ ஆழமான அடி. ரெண்டு பேட்ஸ்மேன் அரை செஞ்சுரியை போட்டு டீம் ஸ்கோர் 100 போக செலிப்ரேஷன் முடித்த கையோட செவுத்தில் அடித்த ஆணி மாதிரி நங்குன்னு விழுது. என்னது இந்த பார்ட்னர்ஷிப்பு அதுக்கு போட்ட ஒரு பொம்மை சிலை அதெல்லாம் சேர்ந்து எல்லாமே வேலையை காட்டுது. 20 ஓவர் முடிஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் அவங்களோட ஸ்கோர் 130 இப்போ தாண்டிடுச்சு. வெரி குட். அப்படி நம்ம பாராட்டினே இருக்கும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள்ட்ட வந்துட்டு ஐயா உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு இதுதான் இதை எடுத்து நீங்கள் கொண்டு போய் பாஸை கேட்டில் காட்டிட்டு உள்ளே நேராக போகலாம் அப்படின்னு ஏதோ கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு நைட்டு சொல்கிற மாதிரி இவர்கிட்ட வந்து வழி சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு தப்பாக உள்ளே புந்து போயிட்டாப்ல. இவர் எதுக்குள்ளே போயிருக்காரு விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற கேட்டுக்குள்ளே போயிருந்திருக்காரு. ஆத்தி அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா அதுதான் கிடையாது. எங்கள் அண்ணன் ஹாரிஸ் ஜெயராஜ் நம்ம இன்னைக்கு வந்துட்டு எடுத்து கொடி பிடிக்கிற அளவுக்கு என் தலைவனை பார்த்தீங்க அப்படின்னா பொல பொலன்னு பொலந்து கட்டியிருக்காங்க. ஏட்டா இதுக்கு முன்னாடி வந்து வைக்கிறா பைத்தியக்காரக்க டேக்கா போட்டு உள்ள வந்துக்கிறா உகல அப்படியே அடிச்சு அடுப்பிடுவாங்களா அடிச்சவனை அனுப்புகிறேன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு போடாத போடு கிடையாது. இதில் வந்துட்டு ஒரு விக்கெட்டு போயிடுது. சதீர சமர விக்ரம் அவர்கள் உள்ளே நிற்கிறார். அவர் கூட வந்தது யார் அப்படின்னா தனஞ்சயா டி சில்வா, பாஃப்டா இன்ஸ்டிடியூட் தனஞ்சயா டி சில்வா. இவங்க இருவரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக நம்மளுடைய டி சில்வா ஒரு ஓரத்தில் ஆட சதீரா சமீரா ரெட்டி அவர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து போட ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்படியே போய்க்கிருந்தது கடைசி 10 ஓவருக்குள்ளே மேட்ச் போகுது. அண்ணே எப்போனே எங்கள் ஊர் வரும் அப்படின்னு சொல்லி பூனேலேருந்து கிளம்புனவன் சீக்கிரமாக திருச்சிக்கு வந்து வண்டி இறங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன் கடைசியில் அந்த ட்ரெயினுடைய லாஸ்ட் ஸ்டாப்பே சென்னை தாங்கிறது தெரியாமல் சென்னை ஸ்டேஷனில் இறங்கி நின்று திருச்சி வீட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்ட மாதிரி உண்மையாகவே இந்த மேட்சோடைய ஒரு முடிவுக்காக ஆசைப்பட்டு கடைசி 10 ஓவருக்குள்ளே புகுந்த நம்முடைய பாகிஸ்தான் பவுலர்ஸ் நினைச்சு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதில் நம்முடைய ஸ்ரீலங்கா அணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ அந்த டார்கெட் வந்து அழகாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 50 ஓவர் முடிவில் எங்களது ஸ்ரீலங்கா அணி அடித்தது 344 முடிஞ்சால் எங்களை தொட்டு பாரு அப்படின்னு நம்மளுடைய ஸ்ரீலங்கா ரொம்ப தனாட்டாக பேசிட்டு போய் நிற்க முதல் ஓவர்லேருந்து இரண்டாவது ஓவர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ரேட் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா இப்படியே ஏறிக்கிட்டே போகுது ஏறி நம்ம மண்டை மேலே ஏறி உட்காந்துருவாங்களாவீங்க அப்படின்னு பேச நோ அதை நடக்க விட மாட்டேன்டா நான் அப்படின்னு நம்மளுடைய சனக்க தினக்க அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவி பறந்து கேட்ச் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர்கிட்ட பால் வரல வந்தால் தானே தாவ முடியும். எஸ் வேற ஒருத்தர் தாவி கேட்ச் பிடிச்சி போடுறாப்புல முதல் விக்கெட் விழுது. அடுத்து உள்ள வர்றது யார் அப்படின்னா நம்மளுடைய பேபர் சினிமா பாபர் அசாம் அவர்கள் உள்ளே வந்துக்கிட்டு ஏங்க எனக்கு அடிக்கணும்னு ஆசையாக இருக்குதுங்க சரி அப்போ அவுட் ஆகிருங்க. எது அவுட் ஆயிரவா ஏங்க என்னைய பார்த்தா எப்படி தெரியுது நான்லாம் இந்த பூலோகத்தையும் ஆட்டி படைக்கிறவேன் என் ரேஞ்சு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அப்துல்லா அவர்கள் வந்துட்டு அரை செஞ்சுரியை போடுறாப்புல நம்மளுடைய ரிசு குட்டிக்கிட்டு இருந்து அவரும் வந்துட்டு அரை செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருக்காப்ல. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரை செஞ்சுரி போடும்போது நம்மளுடைய ரிசு அவர்கள் வந்துட்டு க்ளவுஸ்லாம் கலட்டிக்க வச்சுட்டு ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க நீங்களா டாட்டா பாய் அப்படின்னு எல்லாரும் கை காட்ட அப்துல்லா ரிஸ்வான் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு அட்டின்னு தான் சொல்லி சொல்லணும். இதில் அப்துல்லா அவர்கள் அட்லீஸ்ட் பொறுமையாக ஆரம்பத்துலேருந்து ஆடி வந்துட்டு செஞ்சுரி போட போகிறாப்புல அது வேறு விஷயம். ஆனால் நம்மளுடைய நடக்குது ஸ்ரீலங்காவுடைய வாரியத்திலிருந்து. ஆனால் பவுலர்ஸ் அதை கேட்குற மாதிரியே தெரியல. அவங்களுக்கும் அந்த கிரிக்கெட் போர்டுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை இவங்க காட்டுறாங்க. வெள்ளை பூண்டை உரிக்க வச்சுன்னா வெங்காயத்தை உரிக்கிறது
காரக்குழம்பு செய்யடான்னு சொன்னால் கார் ஷோரூமில் போய் நிற்கிறது, இந்த மாதிரி தப்பு தப்பான விஷயங்களை ரொம்ப சரியாக பண்ணுறதுக்குன்னு பேர் போன நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீலங்கா அணியிலேருந்து பவுலிங் போடும் காரணத்தினால விக்கெட்டே எடுக்க முடியாமல் விக்கெல் வந்தே வந்து டென்ஷனில் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு திக்கு திக்குன்னு டான்ஸ் ஆடி போய் நின்றுறாங்க. இதில் நம்முடைய சவுதி ஷகீல் அவர்கள் அவரால் முடிஞ்சளவுக்கு ரன்னை பால் அடித்து ஒரு 31 ரனில் அவரும் கிளம்ப, இப்போ நம்முடைய லிஃப்டிக்கு என்னும் கிஃப்டி கார் இந்த பக்கம், நம்முடைய பேபி ரிசு அவர்கள் அந்த பக்கம், ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பார்ட்னர்ஷிப்பில் எப்படியாவது மேட்சை ஜெயிச்சிடலாம்னு யோசிச்சா, இது எப்படியாவது ஜெயிச்சிடலாமா, இப்போ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஜெயிச்சு காட்டிடுறாங்க. எஸ் பாகிஸ்தான் வந்த மேட்ச் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது வரையும் உங்களுக்கு கல்படா. ஓகே பாய். தீபாவளி வந்துருச்சு, போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்கள் பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்டர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். www.செந்தூர்ஃபேன்சிகிராக்டர்ஸ்.com ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மிக குறைந்த விலையில் நம்ம திருச்சியில் கிடைக்குது. இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் பிக் பில்லியன் டேஸ்ல மத்தவங்களை விட எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் நீங்க அள்ளுறதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு. getcashback.co.in வெப்சைட்ல போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கவனமா படிச்சு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.